வணக்கம். சிவாஜி முரசு நேயர்களே, தேசிய திரைப்பட விருதை பெற டெல்லி சென்றிருந்தார் நடிகர் திலகம். அங்கே டெல்லி அசோகா ஹோட்டலில் நடிகர் திலகம் தங்கியிருந்தார். அந்த அசோகா ஹோட்டலுக்கு சென்று விகடன் நிருபர்கள் பேட்டி எடுத்தனர். நிருபர்களின் பார்வையில் இந்த பேட்டி இதோ. விருது வழங்கும் விழாவுக்கு முன்தினம் மாலை 5 மணிக்கு 5வது புளோரில் என்ற அந்த அசோகா ஹோட்டல் ஷூட்டிங் அழைப்பு மணியை அழுத்தினோம். 2 நிமிடங்களில் கதவு திறக்க லுங்கி ஷர்ட் சகிதமாக வெளிப்பட்டார் சிவாஜியின் மூத்த மகன் ரம்குமார். பின்னால் திருமதி கமலா சிவாஜி. அப்பாவுக்கு உடல்நிலை சற்று சரியில்லை. இன்று மாலைதான் நாங்கள் டெல்லி வருவதாக இருந்தோம். சென்னையில் நிறைய விசிட்டர்கள். அவர்கள் ஆனந்தம் பொங்க வாழ்த்தும் போது அப்பா ரொம்ப எமோஷனல் ஆகி விடுகிறார். அதனால் தான் அங்கிருந்து சீக்கிரமாகவே கிளம்பி டெல்லி வந்துவிட்டோம். நீங்களும் கூட இப்போது அவரை டிஸ்டர்ப் செய்ய வேண்டாம். நாளை காலை 10 மணிக்கு வர முடியுமா என்று ராம்குமார் கேட்க, விகடன் சார்பாக அவருக்கு வாழ்த்துக்களை மட்டும் தெரிவித்துவிட்டு போகலாமா என்று நாம் பதிலுக்கு கேட்க, சற்று வெயிட் செய்யுங்கள் என்று நம்மிடம் சொல்லிவிட்டு கதவை சாத்திக் கொண்டு உள்ளே சென்றார் ராம்குமார். 3 நிமிடங்கள் கழித்து கதவை திறந்த அவர், ஓகே வாழ்த்து தெரிவியுங்கள், ரிலாக்ஸ்டான ட்ரெஸ்ஸில் இருப்பதால் போட்டோ வேண்டாம் என்றார். கையில் மலர்கொத்துடன் உள்ளே நுழைந்தோம். நடையில் லேசான தளர்ச்சி இருந்தாலும் சிம்ம குரலோனின் கம்பீரமும் கண்களும் சேர்ந்து வெளிப்படுத்தும் அந்த பரந்த சிரிப்பு குறையவே இல்லை. நன்றி தம்பி என்று சொல்லி பொக்கேயை வாங்கிக் கொண்டு உடனே நமக்கு வணக்கம் சொல்லிவிட்டு உள்ளே போய்விட்டார் சிவாஜி. மறுநாள் விருது வழங்கும் தினம் காலை 10 மணிக்கு சிவாஜியின் அறை முன் இருந்தோம். ராம்குமாரும் பிரபுவும் வெளிப்பட்டனர். இன்னொரு ஷூட்டில் டிவிக்கு பேட்டியளித்துக் கொண்டிருக்கிறார் அப்பா. சற்று வெயிட் பண்ணுங்களேன் என்றார் ராம்குமார். லாபியில் நாம் உட்கார கையில் மொபைல் போனுடன் நம்முடன் ஜோடி சேர்ந்தார் பிரபு. அப்பா நடித்த படங்களில் இருந்து அருமையான சீன்கள் அடங்கிய 25 நிமிட வீடியோ கேசட் தயாரித்து வச்சிருக்கேன். வீரபாண்டிய கட்டபொம்மனில் மஞ்சள் அரைத்தாயா வசனத்தில் இருந்து அப்பாவின் முக்கிய படங்களின் காட்சிகள் அதில் இருக்கு. ஒரு பொது நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சு அந்த கேசட்டை போட்டு காட்டணும். எங்க வீட்டில் உள்ள எல்லோருக்குமே அப்பா விருது வாங்குவதை நேரடியாக பார்க்க ஆசைதான். ஆனா பசங்களுக்கு ஸ்கூல், வீட்டை பார்த்துக்கவும் யாராவது இருக்கணும் என்பதால் மத்தவங்க டெல்லிக்கு வரலை என்று சொன்னார் பிரபு. இப்பவும் சிவாஜி சாருக்கு அரசியலில் ஆர்வம் இருக்கா என்று பிரபுவிடம் கேட்டோம். என்னைக்கு அப்பா அரசியலிலிருந்து விலகினாரோ அன்னையிலிருந்து அவருடன் அரசியல் பேசுறதை நாங்க விட்டுட்டோம். அப்பா மாதிரி நேர்மையானவர்களுக்கு இன்றைய அரசியல் சரிப்பட்டு வராது என்றார். அதற்குள் ராம்குமார் வந்து அப்பா ரெடி என்று சொல்ல நாம் உள்ளே நுழைந்தோம். பனியன் அணியாமல் வெளியீர் என்ற கதர் சட்டை வேட்டியுடன் பளீர் என்று சோபாவில் அமர்ந்திருந்தார் சிவாஜி. நெற்று முழுக்க விபூதிப்பட்ட, வாங்க தம்பி, நேற்று நீங்க அக்கறையா பொக்கே கொடுத்ததால் தான் இன்னைக்கு உங்களை கூப்பிட்டேன் என்று தனக்கே உரித்தான ஸ்பெஷாலிட்டியாக தலையை உயர்த்தி விடுத்திருப்பி சிரித்து நம் தோளில் தட்டினார். சற்று தள்ளி உட்கார போன நம்மை, சரிதா இங்க பக்கத்துல வந்து உட்கார மாட்டீங்களா என்று பக்கத்தில் கைகாட்ட நன்றி சொல்லிவிட்டு உட்கார்ந்தோம். நிறைய பேட்டி கொடுத்தாச்சு. ஆனா நிறைய பேர் ஒரே மாதிரி கேள்வியத்தான் கேட்கிறார்கள், உங்களுக்கு ஏன் இவ்வளவு லேட்டாக விருது கொடுத்திருக்கிறார்கள் என்று. இவர்களுக்கு பதில் சொல்லியே எனக்கு பொறுமை போயிடுச்சு. லேட்டா கொடுத்தா அதுக்கு நான் என்னப்பா செய்ய முடியும்? ஒருத்தராவது விருது கொடுத்தவங்களை இந்த கேள்வி கேட்டு பதில் வாங்கி போட மாட்டீங்களா என்றவர், நீங்களும் அதே கேள்வியைத்தானே கேட்க போறீங்க என்றார். நீங்கள் நடிக்காத ரோல் இல்லை, அதிலும் குறிப்பாக வீரபாண்டிய கட்டபொம்மன், கப்பலோட்டிய தமிழன் போன்ற தேசப்பற்றுக்கு உதாரணமான நிஜ கேரக்டர்களை ஏற்று உணர்வு பூர்வமாக நடித்திருக்கிறீர்கள். அதனால் இந்த கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய பொருத்தமானவர் நீங்கள் தான். சுதந்திரம் அடைந்த இந்த 50 ஆண்டு காலத்தில் இந்தியாவோட வளர்ச்சி எப்படி இருக்கு என்று நினைக்கிறீர்கள்? நீளமாக இப்படி ஒரு கேள்வி கேட்டதும் உள்ளங்கையால் முகவாயை தாங்கிக் கொண்டு கண்களை அகட்டி நம்மை பார்த்துவிட்டு சிவாஜி சொன்னார், இன்னைக்கு காமராஜ் பிறந்த நாள், அதுதான் எனக்கு முதல்ல நினைவுக்கு வருது. பெருந்தலைவர் காமராஜ் பிறந்த நாள்ல அவரோட ஆளான எனக்கு டெல்லியில வச்சு அவார்டு கொடுக்க போறாங்க. அதுக்காக முதல்ல நான் ரொம்பவும் சந்தோஷப்படுறேன். சொல்லும் போதே சிவாஜியின் கண்கள் பனித்தனர். சுதந்திரம் வாங்கி 50 வருஷம் ஆயிடுச்சு இல்ல, என்னத்த நம்ம பெருசா சாதிச்சுட்டோம்? நாம செய்ய வேண்டிய வேலைகள் இன்னும் எவ்வளவோ இருக்கு. இப்ப நான் ஒரு அரசியல்வாதி மாதிரி பேசல, இந்தியாவின் முன்னேற்றத்தில் அக்கறை உள்ள இந்திய பிரஜை என்ற முறையில் சொல்கிறேன். 50 வருஷம் ஓடிடுச்சுங்கிறதுக்கு வெறுமனே விழா கொண்டாடிட்டா போதுமா? உணர்ச்சி வசப்பட்டு உயர்ந்த சிவாஜியின் குரல் சட்டென்று தடைப்பட்டு நிற்கின்றது.
ஒவ்வொரு நாளும் காலண்டரில் தேதியை கிளிக்கும் போது நேற்று நீ பெருசா என்ன காரியம் செய்தாய் என்று கேட்டுக்கொண்டே தேதியை கிளி என்று பெரியார் சொல்வார். அப்படி நினைச்சு பாக்கிறவங்க இப்ப யார் இருக்கா? சிரிக்கிறார் சிவாஜி. இப்போது அசோகா ஹோட்டல் பேரர் இரண்டு பிளாஸ்குகளை ஒரு தட்டில் சிவாஜியின் முன் உள்ள டீபாயில் வைக்கிறார். பாய் அவுரே கிளாஸ் லாவோ என்று சிவாஜி இந்தியில் சொல்ல கிளாஸ் கொண்டு வருகிறார் பேரர். ஒரு பிளாஸ்கில் இருந்து கொதிக்கும் வெந்நீரை கிளாஸில் ஊற்றி கிளாஸை நாப்கின் பேப்பரால் பிடித்துக் கொண்டு ஊதி ஊதி மெதுவாக குடிக்கிறார். இந்தியா போதுமான அளவு முன்னேறவில்லை எப்படி சார் சொல்றீங்க என்று கேட்டதும் அவர் முகத்தில் கோபம் துளிர் விடுகிறது. பின்ன முதல்ல ஜப்பான பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம், இப்ப சைனாக்கார ஜப்பான முந்த பாக்கறான், உடனே சைனா பத்தி பேசணும். ஆனா நாம அந்த அளவுக்கு முன்னேறலையே, நம்மிடம் என்ன குறை இருக்கு? நம்மிடம் உள்ள ஆற்றலை ஒழுங்காக சேனலைஸ் செய்யலையே ராஜா. நாம ஒழுங்காக இருந்தா எல்லா நாட்டையும் மிஞ்சிடுவோம். எழுந்து போய் ஜன்னலருகே நிற்கிறார். சமீபத்தில் சன் டிவியில் சௌகார் ஜானகி சிவாஜியை பற்றி கூறியதை அவரிடம் சொல்ல பழைய நினைவுகள் கண்முன் தெரிவது போன்ற பாவனையில் நம்மிடம் யார் ஜானகியா? ஜானகி ஒரு நல்ல பார்ட்னர். உதட்டில் மெலிதான சிரிப்பு ஓடுகிறது. ஜன்னல் அருகே நின்று கொண்டிருந்தவர் சோபாவில் வந்து உட்கார்ந்து கொண்டு கைகளை பின்னால் நீட்டியவாறு பேசுகிறார். எனக்கு நல்லா தெரியுது, நான் முதியவனாகிவிட்டேன், நாளுக்கு நாள் வயசாகிட்டே போகுது. இதுவரை என்ன செஞ்சோம் ஒரு பக்கம் இருக்கட்டும், வருங்கால சந்ததிக்கு நாம் என்ன செய்ய போறோம் என்கிற நினைப்பிலேயே என் நாட்களை கடிச்சுகிட்டு இருக்கேன். இதை சொல்லும் போது சிவாஜியின் கண்கள் ஆடாமல் அசையாமல் ஒரே இடத்தை நோக்குகின்றன. எதிரே இருக்கும் பிளாஸ்கை திறந்து ஒரு கிளாஸில் டிகாச்சனை ஊற்றி பாலை கலக்குகிறார். என்னால காபி இல்லாம இருக்க முடியாது, முன்னையெல்லாம் ஒரு நாளைக்கு 8 காபி குடிச்சுடுவேன், இப்ப மிஞ்சி போனா 2 தான். இத்தனை கட்டுப்பாட்டுக்கு காரணம் என் மனைவி கமலாதான் சொல்லிக்கொண்டு ஆனந்தமாக காபியை சுவைத்து குடிக்கிறார். நான் தஞ்சாவூர்காரன், தஞ்சாவூர் காப்பியை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்களே, இதெல்லாம் என்ன காப்பி? சென்னை வந்தா போகிற ரோட்டுல நம்ம வீட்டுக்கு வாங்க, அருமையான தஞ்சாவூர் காபி தர்றேன். திடீரென்று எதையோ நினைத்துக் கொண்டது போல், ஒரு நாள் வெளிநாட்டிலிருந்து சென்னைக்கு வர்றேன், அது நல்ல இரவு நேரம், விமான நிலையத்தில் விமானம் இறங்கும் போது மேலிருந்து பார்த்தால் வெளிச்சமே இல்லாமல் விமான நிலையம் அழுது வடியுது. என்னோட பிளேனில் இருந்த வெள்ளைக்காரங்க நம்ம ஊரை பத்தி மட்டமாக பேசிக்கொள்வது என் காதில் விழுந்துச்சு. அவர்களுடன் ஒப்பிடும் போது நாம் இன்னமும் 200 வருடங்கள் பின்தங்கித்தான் இருக்கும். ஏன் இப்படி? இதுதான் நம்ம தலையெடுத்தா தம்பி? பேச்சின் உஷ்ணத்தில் மூச்சிறைக்கிறது. கண்களை ஒரு கணம் ஓடிக்கொண்டு யோசிக்கிறார். நான் சாகறதுக்குள்ள இந்தியா ஒரு நல்ல நிலையை அடையணும். வெளிநாட்டுக்காரங்க நம்ம நாட்டை பார்த்துட்டு அடடே இந்தியாவா எப்படி மலமலன்னு மாறி போச்சு அப்படின்னு கேட்கணும். அதுக்கு அந்த ஆண்டவன் தான் அரசியல்வாதிக மனதில் புகுந்து இந்தியாவை காப்பாத்தணும் சொல்லிவிட்டு முணுமுணுத்த குரலில், ஆண்டவன் அரசியல்வாதியோட மனசுல புகுந்துட்டா ஆண்டவனும் அரசியல்வாதி ஆகிவிடுவானே என்றவர் மீண்டும் உரக்க, ஆனா அப்படியெல்லாம் பார்த்தா காரியம் நடக்குமா? நான் ஒரு சாதாரண நடிகன், அதிகமாக பேசினா இவன் வசனம் பேசறான்னு சொல்லிடுவாங்க. ஆனா என் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு நான் சொல்லித்தானே ஆகணும். முதன் முதலில் நாம் கேட்ட கேள்விக்கே திரும்ப வந்து விடுகிறார். சுதந்திரம் பத்தி கேட்டீங்க இல்ல? இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்தப்போ ஏதோ ஒரு நாடகத்துல நான் நடிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆடுவோமே பல்லு பாடுவோமேன்னு பாரதியின் பாடலை பாடினது கூட நல்லா நினைப்பிருக்கு. ஆனா இப்பெல்லாம் சுதந்திர போராட்டம் பத்தி தேசத்தோட மகிமையை சொல்ற படங்கள் வர்றதில்ல பாத்தீங்களா? சுதந்திரம் அடைஞ்ச புதிதில் சுதந்திர போராட்ட வீரர்கள் பத்தின சப்ஜெக்ட் கரண்டா இருந்ததால ஜனங்க பார்த்து ரசிச்சாங்க. அப்படிப்பட்ட படம் எல்லாம் இப்ப எடுத்தா ஓடாது. இப்பெல்லாம் லைட்டா தான் படம் எடுக்கிறாங்க, 2 டான்ஸ் 2 ஃபைட் அப்படின்னு. அந்த காலத்து டைப்ல வசனம் பேசறது இப்ப எடுபடாது. பழைய மாதிரி வசனம் பேசினால் என்னடா இவன் நமக்கு பிரீச்சு செய்யறானே மக்கள் கேக்குறாங்க. இந்த காலத்து பிள்ளைகள் எல்லாருமே லைட்டாக தான் இருக்காங்க. ஆனா அதுல ஒன்னும் தப்பில்ல, அதுக்கு தகுந்தாப்புல நம்ம மாத்திக்க வேண்டியதுதான். திரும்ப கன்னத்தில் கை வைத்துக் கொள்கிறார். கரெக்ட் தான், ஒன்ஸ் மோர் படத்தில் ஜீன்ஸ் போட்டுக்கிட்டு இந்த தலைவருக்கு தகுந்த மாதிரி பிரமாதமா ஈடு கொடுத்திருக்கீங்க. மனதார நான் சொல்லவும், நான் எங்க படத்துல நடிச்சேன், ஏதோ 2 நாளைக்கு கூப்பிட்டாங்க போனேன், படம் ஓடுதா இல்லையான்னு கூட பாக்கல, ஏன்னா நான் பிசினஸ் மேன் கிடையாது என்று கம்பீரமாக சொல்லிவிட்டு கைகூப்பிய சிவாஜி, மெட்ராஸ் வந்தா கண்டிப்பா நீங்க நம்ம வீட்டுக்கு வந்து தஞ்சாவூர் காபி குடிச்சே தீரணும்,
என்று அன்பு கட்டளையுடன் நம் தோளின் மீது தட்டி வழி அனுப்புகிறார் நடிப்புக்கே இலக்கணம் வகுத்த அந்த மேதை.